குறைகுவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதால் பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிபோன நிலையில் 6 மாத காலத்திற்குள் திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்முடியும் அவரது மனைவியும் இன்று சொத்துக்குவிப்பு வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியதோடு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இதனால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை பொன்முடி இழந்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்திலிருந்து சட்டமன்ற அலுவலகத்திற்கு ஆவணங்கள் அனுப்பப்பட உள்ளன. இதையடுத்து அரசிதழில் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த திட்டமிடும். ஒரு தொகுதி காலியானால் அந்த தொகுதியில் 6 மாத காலத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும். எனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அவ்வாறு நாடாளுமன்ற தேர்தலோடு திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றால் பொன்முடியின் 2வது மகன் அசோக் சிகாமணிக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் பொன்முடி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஜனவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட உள்ளது. இதில் தண்டனை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு குறைவு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.